ரெக்டோவஜினல் ஃபிஸ்துலா என்றால் என்ன? ரெக்டோவஜினல் ஃபிஸ்துலா என்பது பெரிய குடலின் கீழ் பகுதி, மலக்குடல் அல்லது ஆசனவாய், யோனி ஆகியவற்றிற்கு இடையே இருக்கக்கூடாத ஒரு இணைப்பு ஆகும். குடல் உள்ளடக்கங்கள் ஃபிஸ்துலா வழியாக கசிந்து யோனி வழியாக வாயு அல்லது மலம் செல்ல அனுமதிக்கிறது. ஒரு மலக்குடல் ஃபிஸ்துலா கீழ் கொடுக்கப்பட்டுள்ள விளைவால் ஏற்படலாம். பிரசவத்தின் போது காயம், கிரோன் நோய் அல்லது பிற அழற்சி குடல் நோய், இடுப்பு பகுதியில் கதிர்வீச்சு சிகிச்சை அல்லது புற்றுநோய், இடுப்பு பகுதியில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படும் சிக்கல், டைவர்டிகுலிடிஸின் சிக்கல், செரிமான பாதையில் சிறிய வீங்கிய பைகளில் தொற்று. இந்த நிலை யோனியில் இருந்து வாயு மற்றும் மலம் கசிவு ஏற்படலாம். இது உங்களுக்கு மன உளைச்சல் மற்றும் உடல் அசௌகரியத்திற்கு வழிவகுக்கும். இது உங்கள் சுயமரியாதை மற்றும் நெருக்கத்தை பாதிக்கலாம். உங்களுக்கு ரெக்டோவஜினல் ஃபிஸ்துலாவின் அறிகுறிகள் இருந்தால், அது சங்கடமாக இருந்தாலும் உங்கள் உடல்நல பாதுகாப்பு வழங்குநரிடம் பேசுங்கள். சில ரெக்டோவஜினல் ஃபிஸ்துலாக்கள் தானாக மூடலாம், ஆனால் பெரும்பாலானவை அவற்றை சரிசெய்ய அறுவை சிகிச்சை தேவை. இந்நோய்க்கான அறிகுறிகள் யாவை? மலக்குடல் ஃபிஸ்துலாவின் மிகவும் பொதுவான அறிகுறி யோனியில் இருந்து வாயு அல்லது மலத்தை வெளியேற்றுவதாகும். ஃபிஸ்துலாவின் அளவு மற்றும் இருப்பிடத்தை பொறுத்து உங்களுக்கு சிறிய அறிகுறிகள் மட்டுமே இருக்கலாம். மலம் மற்றும் வாயு கசிவு பகுதியை சுத்தமாக வைத்திருப்பதில் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க பிரச்சனைகள் இருக்கலாம். மருத்துவரை எப்போது அணுக வேண்டும்? ரெக்டோவஜினல் ஃபிஸ்துலாவின் அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் உங்கள் உடல்நல பாதுகாப்பு வழங்குநரை பார்க்கவும். இந்நோய்க்கான சிகிச்சை முறைகள் யாவை? மலக்குடல் ஃபிஸ்துலாவை சரி செய்வதற்கும் அறிகுறிகளை போக்குவதற்கும் சிகிச்சை பெரும்பாலும் பயனுள்ளதாக இருக்கும். ஃபிஸ்துலாவுக்கான சிகிச்சையானது அதன் காரணம், அளவு, இருப்பிடம் மற்றும் சுற்றியுள்ள திசுக்களில் ஏற்படும் தாக்கத்தை பொறுத்தது. அறுவை சிகிச்சைக்கு முன் சிகிச்சையை தொடங்கி 3 முதல் 6 மாதங்கள் வரை காத்திருக்கலாம். இது சுற்றியுள்ள திசுக்கள் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதிப்படுத்த உதவுகிறது. ஃபிஸ்துலா தானாகவே மூடப்படுகிறதா என்பதை பார்க்கவும் இது நேரத்தை வழங்குகிறது. ஒரு அறுவை சிகிச்சை ஃபிஸ்துலாவில் எந்த நோய் தொற்றையும் வெளியேற்ற உதவும் ஒரு பட்டு அல்லது லேடெக்ஸ் சரத்தை வடிகட்டுதல் செட்டான் எனப்படும். இது சுரங்க பாதையை குணப்படுத்த அனுமதிக்கிறது. இந்த செயல்முறை அறுவை சிகிச்சையுடன் இணைக்கப்படலாம். மருந்துகள். உங்கள் உடல்நல பாதுகாப்பு வழங்குநர் ஃபிஸ்துலாவுக்கு சிகிச்சை அளிக்க அல்லது அறுவை சிகிச்சைக்கு உங்களை தயார்படுத்த உதவும் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள மருந்தை பரிந்துரைக்கலாம். நுண்ணுயிர் எதிர்ப்பிகள். இன்ஃபிலிக்சிமா,